சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மலில் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. அப்போது பேசிய அமைச்சர் அன்பரசன், திமுகவை ஒழித்து விடுவோம் என பிரதமர் கூறியுள்ளார். திமுகவை ஒழிப்பேன் என்று கூறியவர்கள்தான் ஒழிந்து போனார்கள். நான் அமைச்சர் என்பதால் அடக்கி வாசிக்கிறேன், இல்லையென்றால் பீஸ் பீஸாக ஆக்கிடுவேன் என்றார். வந்து அதாவது எவ்வளவு பிரதமர் நாங்க பாத்துக்கிறோம், இவ்வளவு மட்டமா பேசுற போது பிரதமர் நாங்க பார்க்கவே அமைச்சர் அடக்கி வாசிக்கிறேன் இல்லைன்னா பீஸ் ஆகிடுவேன். அதனால வந்து தேர்தலில் நீ பண்ண சாதனை வச்ச ஓட்டு கேட்டு நீ என்ன பண்ண சாதனை தெரியாதா? தைரியமான ஆளாக இருந்தால் அமைச்சரை நேரில் வர சொல்லுங்கள், அமைச்சரை பார்த்து பேச வேண்டும் என செங்கல்பட்டு பாஜக நிர்வாகிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஒரே வார்த்தை சொல்றேன், அதே பம்மல் சங்கர் நகர் 37 அம்மணியம்மன் பள்ளிக்கூடமா, அந்த அதே இடத்துக்கு வர சொல்லுங்க. இவர் நேற்று சட்டவிரோதமா ஒரு கூட்டம் போட்டார்ல, அதனால மீட்டிங்ஸ் பார்க்கா நாங்க போய் கேட்டா கொடுத்துருவாரா? காவல்துறை ஒரு மீட்டிங் ஸ்பாட் இருக்கு, கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க, 1000 பிரச்சனை பண்றாங்க. தலைவர் அண்ணாமலையோட எண்மன் எண்மக்கள் யாத்திரைக்கு 1000 பேச்சு பேசுறாங்க இந்த காவல்துறை. இந்த இடத்துல இந்த அன்பரசு வந்து ஒரு கூட்டம் நடத்தி பீஸ் பீஸ் ஆகிடுவார் அவரு. ஆமாங்க, அவர் அப்படிதான் ஆக்குவார். ஏன்னா நான் தைரியம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னா, நம்ம ஸ்டாலின் இருக்காருல்ல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவர் பேரறிவாளன் கூட வச்சிருக்கிறார், அவனை போய் கட்டி பூச்சார்ல, அவர் ராஜீவ்காந்தியை பீஸ் பீஸ் ஆக்கிட்டாங்க. அப்போ அந்த புத்தி தானே ஒரு இவனுங்க, ஒரு அமைச்சர் மாதிரியா பேசுறாரு? நான் அமைச்சரா இல்லைன்னா அப்படி பண்ணிவிடுவேன், நாங்கள் அதனால் அதை தான் நானும் சொல்கிறேன். நீ அமைச்சராகவே இரு, நாங்கள் வரோம் பிஜேபி. நீ யாரெல்லாம் அந்த மேடையில் உட்காந்து வச்சுனா சட்டவிரோதமாக அந்த மேடையில் யாரெல்லாம் உட்காந்தாலும் அவங்களே கூப்பிடு, நாங்களும் வரோம், அங்கே வந்து பேசிப்பார் பார்க்கலாம். நீ இங்கே இரு, பிஜேபியினுடைய மாவட்ட தலைவர் நான், என்ன முதல்ல பீஸ் பீஸ் ஆக, அப்புறம் அவர் ஆக்கிறது இருக்கட்டும், அதுக்கு வழி கிடையாது, வக்கு கிடையாது. இவங்களால ஆட்சியில் இருந்தாலும் எங்கே ஓடுவானு எங்களுக்கு தெரியும். பிஜேபி அப்படியா? ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும், அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லைன்னா, தேசத்திற்காக வாய்க்கரிசி போட்டு தான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 150 பேர் பலிதானம் கொடுத்துட்டு தான் கட்சியை வளர்த்துருக்குறோம். இவரும் கதை விட்டு நிற்கிற ஒரு எல்லாத்துக்கும் ஒரு எல்லாம் இருக்கு. தாமான் பர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு பிறந்த உண்மையாக இருந்ததுன்னா, தைரியம் இருந்தால் சவால் விடுறேன், அதே சட்டவிரோதமான இடத்துக்கு என்னை கூப்பிட்டோம், நான் வரேன், நேரடியாக வரேன், என்ன முதல்ல பீஸ் பீஸ் ஆகட்டும், ஒண்டி கொண்டு செய்யணாலும் செஞ்சிருவோம். இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து அஞ்ச மாட்டோம். நீ பீஸ் பீஸ் ஆகிறது ஒன்று, இவர் ஒன்று இந்த நாட்டினுடைய சாதாரண குடிமகன் இல்லைங்க, ஒரு பிரதமருங்க, அவர் 3வது முறை வரதான் போகிறாரு. அப்போ யார் யாரெல்லாம் என்னென்ன ஆக போகிறீங்கன்னு பாருங்கள்.